வெல்கம் டு மணி டாக்கீஸ். ஒரு ஊதாப்பூ கனிசம்ன்றது. இது வந்து பழைய திரைப்படம், 1976 ஆண்டு ரிலீஸான திரைப்படம். டைரக்டர் வந்து எஸ்பி முத்துராமன் சார். இதை வந்து நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். நாவலாசிரியர் வந்து புஷ்பா தங்குதுரை. அவர் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் அந்த நாவலை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து இந்த படத்தை கிளைமேக்ஸ் போக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அஞ்சல் நடிச்சிங்கிற படம் வந்து கண்டிப்பாக ஞாபகத்து வரும் உங்களுக்கு. ஏன்னா அதே பேஸ்டு தான் இருக்கும். அதைப்படியும் வமிச்சது வேறு, இதை வந்து எடுத்த விதம் வேறு உங்களுக்கு. அதில் வந்து லவ்வர் வந்துட்டு அஞ்சல் நடிச்சு படத்தில் வந்து லவ்வர் வந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு படத்தில் இன்னும் வந்து ஹஸ்பண்ட் கணவன் விஜயகுமார் தான் அந்த ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கிட்டு படத்தில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து இந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷனை கூட அந்த நாட்கள் கிளைமாக்ஸ் அவர் வந்து எடுத்துருக்காங்க சொல்ல முடியாது. நம்ம அதை எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும். மியூசிக் டைரக்டர் வந்து தட்சிணாமூர்த்தி சார். அவர் வந்து இளையராஜா சாருக்கு, அப்புறம் வந்து ஜெஸ்தாஸ், அப்புறம் ஏராமுடைய தந்தை ஆர் கே சேகர் அவருக்கெல்லாம் குருநாதன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது உண்மையும் கூட. அவர் வந்து படங்களை வந்து அதிகமாக இசையமைக்கலை, குறிப்பிட்ட படங்கள் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இசை பண்டிதர் அப்படிங்கிற அளவுக்கு போற்றப்படுகிற ஒரு மிகப்பெரிய வந்து இசை ஜாம்பா வந்தார். இந்த படத்தில் வந்து ரெண்டு பாடல்கள் வந்து மிகச்சிறந்த பாடல்கள் இருக்குது. அதை வந்து ஒன்றுனா ஆண்டவன் இல்லா உலகம் மீது, ஆசைகள் இல்லா இதயம் மீதுங்கிற ஒரு பாடல். இதிலேருந்து முக்கியமான இரண்டு வரிகள் ரொம்ப அருமையாக இருக்கும். வந்து பிறக்கும்போது விழிகள் இரண்டும் திறந்து இருக்காது, பின்பொரு நாள் விழிகள் இரண்டும் தூங்க விடாதுங்கிற மாதிரி வந்துட்டு அந்த வரிகள் இருக்கும். மிக பிரமாதமான வரிகள். அதே மாதிரி வந்து நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்கங்கிற ஒரு பாடல், அது வந்து கவியரசு கண்ணாசன் சொல்லப்படுது. இப்போ வந்து அப்புறம் நல்ல அது இதுன்னா இந்த இப்படி இப்போ பாடல்கள் வந்து ரெண்டு மூணு பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படத்தில் உங்களுக்கு. ஆனால் யார் எந்த பாடல் எழுதுனாங்கன்னு வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு நமக்கு தெரியலை உங்களுக்கு. ஆனால் கண்ணதாசன், அப்புறம் வந்து குமர குருபுரன், அப்புறம் இன்னொரு பேர் வந்து டைட்டில் கண்ண போடுறாங்க. ஏன்னா வந்து டைட்டில் கண்ணை வந்துட்டு அப்போருந்தே வந்து கொண்டு வரவங்க போயிட்டாங்க. டைட்டில் கண்ணை வந்துட்டு ஒரு பாடல் அது அவர் பாட்டு எழுதுன வந்து ப்ராக்கெட்டில் போட்டால் கூட வந்துட்டு இப்போ இருக்கிற என்னம்னா தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. மொத்தம் 6 படங்கள் வந்துக்கிட்டு 4 பன்னாசிரியர் யார் எந்த படம்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து அந்த குழப்பம் இருக்குது. இப்போ கூட அந்த தொலைக்காட்சியில் கூட வந்து அது நிறைய பேர் வந்து பண்ணுறது கிடையாது. பாடலாசிரியர் பேரை வந்து போடுறதே கிடையாது, வந்து அவருக்கு வந்து மதிப்படிக்கிறதே கிடையாது உங்களுக்கு. விசிட் டைரக்டர் பேரை போடுறாங்க, பாடியர்கள் பேரை போடுறாங்களே தவிர யார் எழுதுனாங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறதே கிடையாது. அது தப்பான விஷயமா எனக்கு ஏற்படுது உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தில் கதை என்னென்னா, சூழ்நிலையான வந்துட்டு ஒரு வந்து கம்மன் வந்துக்கிட்டு சிறை கைதியாக ரிலீஸ் ஆகி திரும்பி வரும்போது வந்து வீட்டில் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ வந்து விரட்டி அடிக்கிறார் தன்னுடைய மகனை. அம்மாவுக்கு வந்து மகனை ஏற்றுக்கலான்னு ஒரு இருந்தாலும் வந்து அவர் தன்னுடைய கணவனுடைய பிடிவாதத்தால் வந்துட்டு மகனை வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து அவருடைய சூழ்நிலை ஒரு இடத்துல போய் ஒரு பெண்ணுடைய சகவாசங்களில் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து இவ மேலே பிரியம் இருக்குது. அந்த பொண்ணு வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்கான எதையும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் கம்மனுடைய கேரக்டர் பழகின பிறகு தன்னுடைய கேரக்டர் வந்து மாற்றிக்கிறார். அந்தளவுக்கு வந்துட்டு அருமையான ஒரு கேரக்டர் கம்மனுடைய கேரக்டர். இப்போ வந்து இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து எதிர்பார்த்து சந்திக்கிறாரு, அதுதான் சுஜாதா. சந்தித்த உடனே அந்த பொண்ணு சொல்கிறது வந்துட்டு இனிமேல் என்னை பார்க்க வராத அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொன்னது. ஏன் எதுங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மிகச்சிறந்த திரைப்படம். உங்கள் அவசியம் வந்து பாருங்கள். யூடியூப்பில் இந்த படம் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.